வணக்கம். இன்றைக்கி நம்ம யூனிட் 9 சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சொல்யூஷன் லெசன் உங்களுக்கு தியரியாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல்லையும் இந்த லெசன்லேருந்து ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் வரும். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட்ஸ் கோ டு த செக்ஷன். சொல்யூஷன்னா என்ன, அதில் உள்ள காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் பற்றி ஏற்கனவே படிச்சிருப்போம். ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். சொல்யூஷன்னா என்ன, சொல்யூஷன் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, ஒரு டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ், ரெண்டு இல்லட்டா அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து சேர்ந்து ஒரே மாதிரி தெரியுதா, நம்ம என்ன சொல்கிறோம், சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொல்யூஷனில் நமக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கும், ஒன்று வந்து சொல்யூட், இன்னொன்று வந்து சால்வெண்ட். சொல்யூட் எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியாக, லெஸர் அமௌண்ட்டாக இருக்கும். அதே இது சால்வெண்ட் எப்படி இருக்கும்னா லார்ஜர் அமௌண்ட்டாக இருக்கும். இதுக்கு இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், சொல்யூட் வந்து எது கரைய போகுதோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சொல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சுகர், சால்ட் இதெல்லாம் என்னது, சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சால்வெண்ட்னா எது கரைக்க போகுதோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சால்வெண்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர், வாட்டரில் நம்ம என்ன போடுவோம், சால்ட்டு போட்டால் கரைஞ்சிரும் இல்லையா. அப்போ எது சால்வெண்ட்டு எது சொல்யூட், இதில் வாட்டர் இஸ் அ சால்வெண்ட், சொல்யூட் வந்து சால்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்சொல்யூஷன். டிஸ்சொல்யூஷனாக என்னென்னா ஒரு ப்ராசஸ், ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு சால்வெண்ட்டு. அதாவது சால்வெண்ட்டில் சொல்யூட் வந்து என்ன செய்யணும், யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும், அதாவது கரையணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சொல்யூட்டு, சொல்யூட்டுக்கு இங்கே நம்ம வந்து என்னத்துக்கோனா காப்பர் சல்ஃபேட் சால்ட் எடுத்துருக்காங்க, இங்கே கொஞ்சம் வாட்டர். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு சொல்யூஷனாக கிடைக்கிது. பார்க்க ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கிது, சொல்யூஷன் கிடைக்கிது. இங்கே நீங்கள் காப்பர் சல்ஃபேட்டுக்கு பதில் நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற உப்பு, அதோடய கெமிக்கல் நேம் என்ன, சோடியம் குளோரைடு, அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டரும் ஒரு சால்ட்டும் சேர்ந்து கிடைக்கிற சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சொல்யூஷன் சொல்கிறோம். இதில் எது லெஸர் அமௌண்ட்டாக இருக்குது, சொல்யூட், எது லார்ஜர் அமௌண்ட்டாக இருக்குது, சால்வெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பைனரி சொல்யூஷன்ஸையும் டெர்னரி சொல்யூஷன்ஸையும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். பைனரி சொல்யூஷனுங்கிறது ஒரு சொல்யூஷன், ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் சொல்கிறோம்ல அதே தான். அதாவது ஒரு சொல்யூஷனுக்கு அட்லீஸ்ட் டூ காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம அதை என்ன சொல்ல போகிறோம், பைனரி அப்படின்னு சொல்ல போகிறோம். பைனரி, பை அப்படின்னு என்னது, டூ அப்படின்னு மீனிங். ஓகேவா. ஸோ பைனரி சொல்யூஷனுக்கு எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கும், டூ காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து சொல்யூட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து சால்வெண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பைனரி சொல்யூஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன செய்யுது, வாட்டரில் டிசால்வ் ஆகுது. அதுதான் நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிளாக சாதாரண சால்ட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டெர்னரி சொல்யூஷன்ஸ், அதாவது டெர்னரி, டெர்னரினா என்னது, இங்கே த்ரீ, த்ரீன்னு மீனிங். ஸோ இதில் என்னதுன்னா ஒரு சால்வெண்ட்டு ரெண்டு சொல்யூட்டை எடுத்துக்கலாம். மூணு காம்போனன்ட்ஸ் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், டெர்னரி சொல்யூஷன் சொல்ல போகிறோம். ஸோ ரெண்டு சொல்யூட்டுக்கு என்ன பண்ணலாம், சுகர் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் சால்ட்டு. இப்போ சொல்யூட்டாக இப்போ இங்கே எத்தனை இருக்குது, ரெண்டு இருக்குது, சுகர் சால்ட். இந்த ரெண்டுமே எதில் கரைய போகுது, சால்வெண்ட்டில். ஸோ இதில் த்ரீ காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதனால நம்ம இதை என்ன சொல்கிறோம், டெர்னரி சொல்யூஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இங்கே ஃபோர் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன்னை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஒரு சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்கும் என்ன ஸ்டேட் இருக்குது அதை பொறுத்து வந்து இங்கே டைப்ஸ் அமையும். ஓகே, ஃபிசிக்கல் ஸ்டேட் நம்ம நார்மலாக என்ன சொல்வோம், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ இந்த பைனரி சொல்யூஷன்ஸில் ஒரு சொல்யூட்டோ இல்லாட்டா சால்வெண்ட்டோ ஏதாவது ஒரு ஸ்டேட் எடுத்துக்கும், அப்படி இல்லாட்டா ரெண்டுமே ஒரே ஸ்டேட் கூட எடுத்துக்கலாம். இதில் மேஜர் பார்ட் என்ன எதுவாக இருக்கும் அப்படின்னா சால்வெண்ட் தான் என்ன பண்ணும், மேஜர் பார்ட்டை எடுத்துக்கும். ரெஸ்ட் ஆஃப் வந்து நம்மளோட சொல்யூட் வந்து டேக் அவுட் பண்ணிக்கும். ஓகேவா. இதில் உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க, அதில்
என்ன ஸ்டேட்டு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் என்னென்ன ஸ்டேட்டை எடுத்தால் நமக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அதோடய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு தடவை கோத்ரூ பண்ணலாம். அதை இங்கே ஒரு கொலமில் சொல்யூட், நெக்ஸ்ட் கொலமில் சால்வெண்ட். இது வந்து நம்ம ஒரு சொல்யூஷனாக எடுத்துக்கலாம் அண்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் கூட. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சாலிட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், கேசியஸ் சொல்யூஷன். ஏன் இல்லை நம்ம அப்படி சாலிட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், கேசியஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதில் சால்வெண்ட் எல்லாம் மேஜர் பார்ட் எடுத்துக்கிறது எதுனா இங்கே சாலிடு, இதில் சாலிட் எடுத்துக்கும், இதில் லிக்விட் எடுத்துக்கும், இதில் கேஸ் எடுத்துக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாலிட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன் அண்ட் கேசியஸ் சொல்யூஷன் சொல்கிறோம். ஓகே, இப்போ அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சாலிட் இன் சாலிடு, ஓகேவா? இல்லை இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எதுனா அலாய்ஸ். அலாய்ஸில் என்னது, ரெண்டு மெட்டல் சேர்ந்து கிடைக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம், அலாய்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காப்பர் டிசால்வ்ட் இன் கோல்டு. எதுக்காக கோல்டில் காப்பரை ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அது வேணும்னா திரும்பி நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம பிராஸு, ஸ்டீல் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலாய்ஸில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லிக்விட் அண்ட் சாலிடு, லிக்விட் அண்ட் சாலிடு. இதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு அமலகம் கொடுத்துருக்காங்க. அமலகம்லாம் என்னது, மெர்க்குரி வித் சம் மெட்டல்ஸ். இங்கே உங்களுக்கு சோடியம் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி அலாயில் என்ன படித்தோம், மெர்க்குரி வித் சில்வர் படிச்சுப்போம், அதை வந்து டென்டல் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு லிக்விட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சாலிட் இன் லிக்விடு, சாலிடும் லிக்விடும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்குது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் குளோரைட் டிசால்வ்டு இன் வாட்டர். ஏதோ ஒரு சால்ட்டு டிசால்வ் வாட்டரில் டிசால்வ் ஆனால் சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லிக்விட் இன் லிக்விட், அதுக்கு எக்ஸாம்பிளாக எத்தில் ஆல்கஹால் டிசால்வ்டு இன் வாட்டர், ஓகேவா? இதில் நம்ம ஆயிலு, பெட்ரோல் அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா அது டிசால்வ் ஆகாது. ஆயில் பெட்ரோல்லாம் இம்மிசிபிள் லிக்விட்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு கேஸு லிக்விடு, கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்டு இன் வாட்டர். நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கலாம்னா, சோடா வாட்டர் எடுத்துக்கலாம். எப்படி நம்ம ஏரியேட்டர் ட்ரிங்க்ஸ்லலாம் சாதாரண வாட்டர் கூட என்ன பண்ணுறாங்க, நார்மல் வாட்டருக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடுது, சோடா வாட்டர் கிடைக்கிது. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுக்கு. நெக்ஸ்ட்டு கேசியஸ் சொல்யூஷன், கேசியஸ் சொல்யூஷனில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிக்விட் அண்ட் கேஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம நல்ல எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, க்ளவுடு. க்ளவுடில் என்ன இருக்கும், வாட்டர், வேப்பர் அண்ட் ஏர். நெக்ஸ்ட் கேஸ் அண்ட் கேஸு, அது மிக்சர் ஆஃப் கேஸஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக மிக்சர் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லோ காலம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1 மார்க்கோ இல்லாட்டா 2 மார்க்கோ வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப், பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சால்வெண்ட்டு. சால்வெண்ட்டை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து எப்படி டைப்ஸை பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சால்வெண்ட்டில் நம்ம எது சொல்வோம், சால்வெண்ட்னால் நமக்கு தெரிஞ்சது வாட்டர். வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட்டு. ஏன் நம்ம அதை யூனிவர்சல் சால்வெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா, அதில் மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யும், வாட்டரில் சால்வபிள் ஆகும். அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறோம், யூனிவர்சல் சால்வெண்ட். ஸோ இதே தவிர, வாட்டரை தவிர இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட்ஸ் இருக்குது. அந்த சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஈத்தர், பென்சின், ஆல்கஹால் இதெல்லாம் என்னது சால்வெண்ட்ஸ். இதுலேயும் சில சப்ஸ்டன்ஸ் வந்து சால்வபிள் ஆகும். ஸோ இந்த வாட்டரை சால்வெண்ட்டை வந்து வாட்டரை அடிப்படையாக வச்சு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து அக்வஸ் சொல்யூஷன், இன்னொன்று வந்து நான் அக்வஸ் சொல்யூஷன். அக்வா அப்படின்னா வாட்டர். ஸோ வாட்டர் பேஸ் பண்ணியிருக்கிறது நம்ம என்ன சொல்ல போகிறோம், அக்வஸ் சொல்யூஷன் சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் இல்லாமல் வேறு சால்வெண்ட்ஸ் வச்சு இருக்கிற சொல்யூஷன்ஸை நான் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த டைப்பில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, வாட்டரை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணியிருக்கோம், அந்த சொல்யூஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், அக்வஸ் சொல்யூஷன் சொல்ல போகிறோம். இதுக்கு ஜென்ரலாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் சால்வபிள் ஆகும் அப்படின்னா, மேக்ஸிமம் அயானிக் காம்பவுண்ட்ஸ் தான் என்ன செய்யும், வாட்டரில் சால்வபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சால்ட்டு, காமன் சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர், காப்பர் சல்ஃபேட் இன் வாட்டர்.
இதெல்லாம் என்னதுன்னா அயானிக் சப்ஸ்டன்ஸ். இது ஏற்கனவே நம்ம வந்து நைன்த்தில் படிச்சிருப்போம், அயானிக் காம்பவுண்ட்ஸு, கோவலன் காம்பவுண்ட்ஸ்லாம். ஸோ அதை அடிப்படையாக வச்சு என்ன சொல்லுவோன்னா போலார் சால்வன், நான் போலார் சால்வன் சொல்லுவோம். அதை தான் இங்கே அக்வஸ் சொல்யூஷன், நான் அக்வஸ் சொல்யூஷன் இங்கே கொண்டு வந்திருக்கோம். செகண்ட் டைப் நான் அக்வஸ் சொல்யூஷன். இந்த நான் அக்வஸ் சொல்யூஷன்ஸில் வாட்டரை தவிர மற்ற சால்வன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கிற சொல்யூஷனை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த இதில் சால்வெண்ட்டை நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஈத்தர், பென்சின்லாம் பார்த்தாலும் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஆல்கஹால்ஸ், பென்சின், ஈத்தர், கார்பன் டைசல்ஃபைட், அப்புறம் அசிட்டோன், இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னால் இது அதர் டைப் ஆஃப் சால்வெண்ட்ஸ். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சல்ஃபர் டிசால்வ்டு இன் கார்பன் டைசல்ஃபைட், அயோடின் டிசால்வ்டு இன் கார்பன் டெட்ரா குளோரைடு, இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இதில் நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அசிட்டோன் எடுத்துக்கோங்க. அசிட்டோன் வந்து ஒரு கீட்டோன் குரூப்பை சேர்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், அது அசிட்டோன் குரூப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா, வீட்டில் நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் அசிட்டோன். அந்த அசிட்டோனை நம்ம வந்து நார்மலாக நம்ம நெயில் பாலிஷ் போட்டு தண்ணியில் காமிச்சா அது வந்து டிசால்வ் ஆகுமோ ஆகாது. அதே இது நம்ம காட்டனில் எடுத்துகிட்டு அந்த கீட்டோன் குரூப்பான அசிட்டோனை ஊற்றி, அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவரை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணும்போது என்ன செய்யுது, அது டிசால்வ் ஆகி அது கூட போயிடுது. ஸோ இதுதான் என்னது இன்னொரு சால்வெண்ட். அப்போ நம்ம வீட்டில் சில சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும், சில சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க, சல்ஃபர் இன் கார்பன் டைசல்ஃபைடு. அந்த சல்ஃபர் வந்து என்ன செய்யுதுன்னா கார்பன் டைசல்ஃபைடில் இருந்தால் அது வந்து சால்வபிள் ஆகும், அதே இது வாட்டரில் இருந்தால் ஆகாது. அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் சொல்யூட் வந்து சல்ஃபர், சால்வெண்ட் வந்து கார்பன் டைசல்ஃபைட். இதுதான் வாட்டர் இருக்குது, வாட்டரில் சல்ஃபர் என்ன செய்யலை, டிசால்வ் ஆகலை. இது வந்து நமக்கு கார்பன் டைசல்ஃபைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிக்சரை விட நான் ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ணுறேன், அதை பார்த்து இன்னும் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதில் டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா சல்ஃபர் இருக்கும், அதுக்கப்புறமா என்ன விடுவாங்கன்னா கார்பன் டைசல்ஃபைடு வருவாங்க. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், ஹோமோஜீனியஸ் மிக்சராக கன்வெர்ட் ஆகிடும். அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். சொல்யூட்டை பேஸ் பண்ணி நம்ம த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம் சொல்யூஷனை. அது எப்படின்னா அந்த சொல்யூட் வந்து சொல்யூஷனில் எப்படிலாம் டிசால்வ் ஆகுது அதை பேஸ் பண்ணி நம்ம த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன், செகண்ட் வந்து அன்சேச்சுரேட்டட், தேர்ட் வந்து சூப்பர் சேச்சுரேட்டட். ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா ஒரு லிமிட்டு தான் என்ன செய்யும், சால்வெண்ட்டில் வந்து சொல்யூட் வந்து டிசால்வ் ஆகும். அதுக்கு மேலே நம்ம சொல்யூட் போட்டால் அது டிசால்வ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதை நம்ம இங்கே எப்படி கொடுக்குறாங்கன்னா, நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ் இன் த டெஃபினிட் அமௌண்ட் ஆஃப் த சால்வெண்ட். டெஃபினிட் அமௌண்ட்னா என்ன, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 கிராம் ஆஃப் வாட்டர். நல்லா நோட் பண்ணுங்கள், 100 ml கிடையாது, 100 கிராம் ஆஃப் வாட்டரில் நம்ம 36 கிராம் வரைக்கும் என்ன செய்யலாம், சோடியம் குளோரைடை போட்டு டிசால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போட்டு அதை என்ன செய்யாது, டிசால்வ் ஆகாது. அப்போ சோடியம் குளோரைடோட சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எவ்வளவு அப்படின்னா 36 கிராம். எந்த கிராம் ஆஃப் வாட்டர்லனா 100 கிராம் ஆஃப் வாட்டரில் அட் 25 டிகிரி செல்சியஸாக அது இருக்கணும். டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் சொல்யூபிலிட்டி வரும்போது நான் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன் டெம்பரேச்சர் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னா நம்ம அந்த லிமிட் போடுறோம் இல்லையா, இதுக்கு மேலே வந்து டிசால்வ் ஆகாது அப்படின்னு சொன்னால் அது சேச்சுரேட்டட். அந்த கிராமுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு 10 கிராம் 20 கிராம் ஆட் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்யூட் ஆட் பண்ணால் என்ன செய்யும், அது டிசால்வ் ஆகும். ஸோ இன்னும் சொல்யூட் போட்டால் டிசால்வ் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிற சொல்யூஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அமௌண்ட்டை விட அது கம்மியாக இருக்கும், லெஸ் சொல்யூட்டு.
தான் அந்த சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இந்த மாதிரி இருக்கிற சொல்யூஷனை நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 10 கிராம் ஆர் 20 கிராம் ஆர் 30 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ். இப்போவும் டெம்பரேச்சர் முக்கியம். ப்ளஸ் அதில் 36 கிராம் தான் எனது சாச்சுரேட்டட் அமௌண்ட்டு. அப்போ நம்ம 35 வரைக்கும் ஆட் பண்ணாலுமே அது என்ன தான் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் தான். நெக்ஸ்ட்டு சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னால் அந்த சாச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு மேலே நம்ம சொல்யூட் போட்டால் அது கரையாதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை கரையாமல் இருக்கிற இந்த சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்ல போகிறோம். அதுவே சேம் எக்ஸாம்பிள் தான் இங்கே எடுத்துப்போம். அண்ட் அந்த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தான் வேரி ஆகும். இதில் 40 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்துகிட்டு அதே 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ் இதில் போட்டு நம்ம இப்போ 36 கிராம் தான் என்னது சாச்சுரேட்டட்னு பார்த்தோம். அதுக்கு கீழே போட்டால் அது வந்து என்ன சொல்லணும், அன்சாச்சுரேட்டட் சொன்னோம். அதுக்கு மேலே போனால் நம்ம என்ன சொல்ல போகிறோம், சூப்பர் சாச்சுரேட்டட்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஸோ நீங்கள் சாச்சுரேட்டடை நல்லா பார்த்துட்டீங்கன்னா மித்த ரெண்டையும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அதிகமாக போச்சுன்னா அது வந்து சூப்பர் சாச்சுரேட்டட், அதை விட சொல்யூட் வந்து அதை விட கம்மியாக இருந்ததுனால் அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த கண்டிஷன் இப்போ சூப்பர் சாச்சுரேட்டட் கண்டிஷன் இருந்தால் தான் இப்போ கிறிஸ்டலைசேஷன் நீங்கள் பிஎஸ்சி கெம்ஸ்லாம் பண்ணும்போது கிறிஸ்டலைசேஷன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இதுக்கெலாம் என்ன பண்ணணும்னா ஓவராக இருக்கணும். இப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சால்வெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக சொல்யூட் இருந்தால் தான் நம்மளால் ரீக்ரிஸ்டலைசேஷன் பண்ண முடியும். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம சால்ட் என்ன பண்ணுறோம், வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டோம்ல, திருப்பியும் அந்த சால்ட்டை எடுக்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அதில் சால்ட் போட்டால் தான் அதில் சீக்கிரமாக நமக்கு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இருந்தால் நமக்கு என்ன பண்ண முடியும், கிறிஸ்டல்ஸ் வந்து ரீ அப்பியரிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் கூட இதை செஞ்சு பார்க்கலாம். அதையும் விட ஒரு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னா, நம்ம வீட்டில் போர் வாட்டரில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வெந்நீர் வைக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டாலும் சரி, நல்ல பபுள்ஸ் வந்த பிறகு கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலரில் லேயர் ஃபார்ம் ஆகும், அதுதான் என்னது கிறிஸ்டல். அதே இது நீங்கள் டேப் வாட்டரில் கொஞ்சம் சோடியம் குளோரைட் நல்லா சூப்பர் சேச்சுரேட்டட் லெவலுக்கு அதை கொண்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா அதை கொதிக்க விடுங்க. கொதித்து விட்டு அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆன பிறகு பாருங்கள் அந்த சைட்ஸு அந்த பாத்திரத்தில் உள்ள சுற்றி உள்ளே, தட் மீன்ஸ் உள்ளே ஓகேவா, அது உள்ளே எப்படி இருக்கும், நிறைய ஒயிட் கலர் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரீக்ரிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஏன்னா இது க்வெஸ்சன் 4 மார்க்லேயும் வரும். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்பிரிமெண்ட்டாகவும் பண்ண போகிறோம். ஸோ சேச்சுரேட்டரும் நீங்கள் பண்ணுவீங்க, அன்சாச்சுரேட்டரும் பண்ணுவீங்க, சூப்பர் சேச்சுரேட்டரும் பண்ணுவீங்க இந்த சோடியம் குளோரைட் வச்சு தான். இது நம்ம படிக்கிறத விட நீங்கள் ப்ராக்டிக்கலில் செய்யும் போது இதோட இன்னும் நல்லா புரிய கெப்பாசிட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது ஸோ சேச்சுரேட்டராக என்ன லிமிட்டடு, இவ்வளோ தான் கரையும் அப்படிங்கிற சொல்யூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேச்சுரேட்டர் சொல்கிறோம். அன்சாச்சுரேட்டர்னா என்னது, அதுக்கு கீழே சேச்சுரேட்டதுக்கு கீழே லெஸ்ஸர் அமௌண்ட்டாக இருக்கிற எல்லாமே என்ன சொல்லுவோம், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அதே இது சேச்சுரேட்டரை விட மோராக இன்னும் அதிகமாக இருக்குது, சேச்சுரேட்டர் அமௌண்ட்டை விட அதிகமாக நம்ம சொல்யூட் போட்டோம்னா அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு 4th டைப் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைலூட் சொல்யூஷன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்சுக்கோம். கான்சன்ட்ரேட்னா என்ன, சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் அதிகமாக இருந்தால் நம்ம அதை என்ன சொல்லுவோம், கான்சன்ட்ரேட்டுன்னு சொல்லுவோம். அதே இது சால்வெண்ட்டில் சொல்யூட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை டைலூட்னு சொல்ல போகிறோம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு 2 கப் ஆஃப் காஃபி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பில் வந்து என்ன பண்ணுறீங்க, சர்க்கரையை நிறைய போட்டுக்கிறீங்க, சுகரை ஒரு 4 ஸ்பூன் போட்டு குடித்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அதே 1 ஸ்பூன் போட்டு குடித்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ எது வந்து ஸ்வீட் அதிகமாக இருக்குது, ஏன் அதிகமாக இருக்குது, அதில் சொல்யூட்டு எது சுகர் தான் நமக்கு சொல்யூட், அது வந்து அதிகமாக இருக்கனால அது வந்து எப்படி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதே இது 1 ஸ்பூன் போட்டால் சொல்யூட் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும், அதனால் அது வந்து என்ன சொல்கிறோம், டைல்யூட் சொல்யூஷன் சொல்கிறோம். அது நீங்கள் தண்ணி சேர்க்குற, ஃபார் எக்ஸாம்பிள் பால் எடுத்துக்கலாம், பால் என்ன செய்வாங்க, பாலில் தண்ணியே ஊற்றாமல் காய்ச்சா
காய்ச்சினா எப்படி இருக்கும், திக்காக இருக்கும். அதே அதே இது பாலை நிறைய தண்ணி ஊற்றி காய்ச்சினிங்கன்னா எப்படி இருக்கும், லிக்விடு இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ கான்சன்ட்ரேட் மீன்ஸ் திக்காக இருக்கும், டைல்யூட் மீன்ஸ் தண்ணியாக இருக்கிறத சொல்கிறோம். அவ்வளோதான், அதான் நம்ம புக்கில் சொல்லியிருக்காங்க. ஹையர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பெர் கிவர் அமௌண்ட் ஆஃப் த சால்வெண்ட், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்கிறோம். அதே இது இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும், டைல்யூட் சொல்யூஷன் இருக்கும். கம்மியான சொல்யூட் வந்து அதிகமான சால்வெண்ட்டில் இருக்கும், அதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், டைல்யூட் சொல்யூஷன் சொல்ல போகிறோம். இதில் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, இது 1, 2 எடுத்துக்கலாம். இதில் எது வந்து கான்சன்ட்ரேட்டு எது வந்து டைல்யூட் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் 9லேருந்து இன்னொரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.